டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐபிஓ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் செப்டம்பர் 14 நவம்பர் 16 வரைக்கும் வந்த ஐபிஓஸோட எல்லா வீடியோவும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 1 மந்த்தாக நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்களால் ஐபிஓ ரிஜெக்ட் ஆகிருக்கு, யார் யாருக்கு ஐபிஓ அலர்ட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுற டைமில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் மேக்ஸிமம் லாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப அந்த ஐபிஓ நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஐபிஓ அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா டிமெட் அக்கௌண்ட்லேயும் வந்து நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறப்ப அதுக்கு இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இஷ்யூ ப்ரைஸில் நமக்கு 100 to 120 நம்ம ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே ஒன்று லோ ப்ரைஸான 100 அப்ளை பண்ணுவாங்க, இல்லை ஹை ப்ரைஸான 120 அப்ளை பண்ணுவாங்க. நம்ம சின்னதாக ஒரு சேஞ்சஸாக அதில் சென்டராக இருக்க 110 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். ஐபிஓ அலாட் பண்ணுற அந்த டைமில் அந்த ப்ரைஸில் இருக்க எல்லா ப்ரைஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐபிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ண சான்சஸ் இருக்குது. குறிப்பிட்ட நம்ம ஒரு ப்ரைஸில் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகம். ஐபிஓ ஒரு கம்பெனி வர டைமில் அந்த கம்பெனியோட ரிலேட்டிவாக இருக்க கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணி வச்சு அந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறப்ப அந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா கம்பெனியில் ஒரு ஐபிஓ வருது அப்படின்னா டாடா மோட்டர், டாடா பவர் அந்த மாதிரி டாடா கம்பெனிஸில் இருக்க ஏதாவது ஒரு சில ஷேர்ஸை நம்ம பை பண்ணி வச்சுருக்கப்ப ஆல்ரெடி அந்த கம்பெனி ஷேர்ஸை நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு கொடுக்க சான்சஸ் இருக்குது. அந்த விதத்தில் அதே கம்பெனியோட ஐபிஓ நமக்கு வர டைமில் அந்த கம்பெனியோட ஐபிஓ நமக்கு கிடைக்க சான்சஸ் வந்து அதிகம். ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுற டைமில் 100% இருக்க பீப்புளில் 80% பாய்ஸ், 20% கேர்ள்ஸ் இருக்க டைமில் நமக்கு 20% இருக்க கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஐபிஓஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி கேர்ள்ஸ் அதிகமாக 80% இருந்து பாய்ஸ் 20% இருந்தாங்க அப்படின்னாலும் ஸோ கம்மியாக இருக்க பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஐபிஓ அலாட் பண்ண சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். டிமெட் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். இதனால் உங்களோட ஃபேமிலியில் இருக்க கேர்ள்ஸோட டிமெட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஐபிஓ அப்ளை பண்ணுற டைமில் ஃபஸ்ட் டே கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஐபிஓ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த 3 நாளில் எவ்வளோ ஐபிஓ அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா ஓவரால் கவுண்ட் தான் இருக்கும். அந்த ஐபிஓ யாருக்கு வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட் ஆகலாம். லாஸ்ட் 1 மந்த்தாக நானும் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கேன், நம்மளோட சப்ஸ்கிரைபரும் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க. நமக்கு ஐபிஓ கிடைக்கல, பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓ கிடைச்சிருக்கு. இதில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க கிடைச்சவங்களுக்கும் நம்மளுக்கு கிடைக்கல, இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்பட்டது. ஸோ நான் வந்து பார்த்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃபாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட எதுவும் கிடையாது, பட் அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல. ஸோ இது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஓவராலாக பார்த்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஐபிஓ கிடைக்க சான்சஸ் இருக்குது. நம்ம ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த ஐபிஓ கிடைச்சிருக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னென்ன ஐபிஓ கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலில் லாஸ்ட்டு 1 மந்தில் நான் அப்ளை பண்ண ஐபிஓ வீடியோஸில் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஷேர் தான். இந்த ஷேரில் நான் ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பேன், எனக்கு கிடைக்கல, ஆனால் என்னோடய சிஸ்டருக்கு வந்து ஐபிஓ அலாட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்மளோட சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த ஐபிஓவில் நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பாய் என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள், அவங்களுக்கு அலாட்டாக இருந்தது, எனக்கு அலாட் ஆகலை. நான் இதில் பார்த்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான காம்படிஷன் இருந்திருக்கும், அதனால் வந்து இந்த ஐபிஓ ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து அனலைஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க கேர்ள், அதனால் நிறையா பேர் கேர்ள்ஸ் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் எடுத்துக்கிட்டேன். இதே கம்பெனியில் ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓ ஓப்பன் ஆன ஒரு 2 hoursக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் என்னோடய சிஸ்டர் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து எண்ட் ஆகிற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் நான் ஐபிஓ அப்ளை பண்ணேன். பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா
லேட்டாக ஐபிஓ அப்ளை பண்ணியுமே அவங்களுக்கு அலாட் ஆயிருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டேவே ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே அப்ளை பண்ணியுமே எனக்கு இந்த கம்பெனியில் ஐபிஓ அலாட் ஆகலை. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் ஓவராலாக ஐபிஓ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஐபிஓ அலாட் ஆகுது அனலைஸில் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட சேனலில் ஒரு சில ஐபிஓஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இல்லை அப்படின்ட்டு நான் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணல. பட் நம்ம அப்ளை பண்ண இன்னொரு ஐபிஓ இந்த கம்பெனியில், இந்த கம்பெனியில் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுற டைம்லையும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட் ஆகலை. பட் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரோட அக்கௌண்ட்டில் ஐபிஓ அப்ளை பண்ணல. பட் அவங்க இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் தான், நான் வந்து பார்த்திங்கன்னா பாய் அவங்க வந்து கேள், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐபிஓ அவங்களுக்கு வந்து அப்ளை ஆயிருந்தது பட் எனக்கு வந்து அப்ளை ஆகலை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரீசன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் நம்ம ரெண்டு ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த ரெண்டு ஐபிஓவில் என்னோடய சிஸ்டர் அக்கௌண்ட்லேயும் நான் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன், என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தாங்க, நானும் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் அப்ளை பண்ண அந்த ரெண்டு ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அலாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகலை. ஆனால் இந்த டைம் நான் இந்த ரெண்டு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஐபிஓ என்னோட மதரோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணேன். பட் என்னோட மதர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. என்னோட சிஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து நான் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன், அதிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனியோட ஐபிஓ வந்து கிடைக்கல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் 3 ஐபிஓ அப்ளை பண்ணி அந்த 3 ஐபிஓ வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதில் நான் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நம்ம வந்து அப்ளை பண்ண எல்லா ஐபிஓவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோதால இருந்து தான் வந்து நான் ஐபிஓ அப்ளை பண்ணேன். ஜீரோதா அப்படிங்கிறப்ப இந்தியாஸ் நம்பர் 1 புரோக்கர் அப்படின்னே சொல்லலாம். இதில் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறனால ஐபிஓ வந்து அப்ளை பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஐபிஓ கிடைக்காம போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அவங்க வச்சிருந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாப்புலரான டிமேட் அக்கௌண்ட் இல்லை, கொஞ்சம் லோவான ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனியில் அவங்க ஐபிஓ அப்ளை பண்ணுற டைமில் அவங்களுக்கு வந்து அந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடச்சிருக்கு. இதில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஜீரோத அக்கௌண்ட்டில் நிறைய யூசர்ஸ் இருக்கனால நிறைய பேர் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இது என்னோட வியூ. அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐபிஓஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதனால அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலாட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு என்னோட வியூ. இதை நான் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% ஷேர் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ ப்ரோக்கரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 9 புரோக்கர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒவ்வொரு புரோக்கருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சு தராங்க அப்படின்னா 9 புரோக்கருக்கு 90 ஐபிஓஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடும். மீதி இருக்க அந்த 10 ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரேண்டமாக ஏதாவது கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். அந்த ஒவ்வொரு டிமேட் அக்கௌண்ட் கம்பெனிக்கும் 10 ஐபிஓவில் அவங்க 5 ஐபிஓ தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப, அதில் அவங்கக்கிட்ட 10 ஐபிஓ இருக்கலாம், அதில் 5 ஐபிஓ அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த 5 ஐபிஓவும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட வீல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐபிஎஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், அதில் யார் யாருக்கு கிடைச்சிச்சு யார் யாருக்கு கிடைக்கல அப்படின்ட்டு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த கம்பேரிசன் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதை மட்டும் தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டீட்டெயில்ஸை வச்சு இதே மாதிரி ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இது மாதிரி இல்லாமல் ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த டிஸ்க்ளைமர் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ப்ராப்பரான ஒரு டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. இது எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் ஒரு வியூவாக நான் பார்க்குறப்ப எனக்கு தோணுன விஷயங்கள் அப்படிங்கிறனால தான் இந்த டிஸ்க்ளைமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் இந்த ப்ரோக்கரேஜில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க, நம்ம சேனலோட வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இதனால் நீங்கள் அப்கமிங் டேஸில் வரப்போகிற ஐபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்கர்லேருந்து நம்ம காம்படிஷனில் ஐபிஓ அப்ளை பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன ப்ரோக்கரில் ஒன்ஸ் நீங்கள் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சிச்சு அப்படின்னா அப்கமிங் டேஸில் வரப்போகிற எல்லா ஐபிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரோக்கர்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் தேவை. இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி ஐபிஓ உங்களை யாருக்காவது அலாட் ஆயிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் ஏ கிரேட் டே கைஸ்.